ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிசி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 ஈஸி மேஜிக் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிறதுக்கு நான் வந்து பிளேயிங் கார்ட்ஸும் மொபைல் ஃபோனும் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து ஒரு கார்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸ்பெக்டேட்டர் வந்து இதில் இருக்க கார்டை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நிறையா கார்ட்ஸ் வந்து அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அகெயின் அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கார்டு வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் ஆகும். நான் செலக்ட் பண்ணுற கார்டும் அவங்க ஸ்டாப் பண்ண கார்டும் சேமாக இருக்கா அப்படின்றது தான் வந்து இந்த ட்ரிக்கே. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கார்டை தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 of clubs. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதும் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறதும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ண கார்டு வந்து 5 of hearts வந்திருக்கு. ஆனால் அவங்க செலக்ட் பண்ண கார்டு வந்து வேறையாக இருக்குது. ஸோ என்னோடய மேஜிக் வச்சு நான் வந்து அந்த ப்ரெடிக்ஷனை வந்து இப்போ மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக வந்துருச்சு. இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பேர்னிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லான்ச் ட்ரிக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ட்ரிக்குன்னு கொடுங்க. இப்போது இதில் வந்து ஒரு கார்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குயின் ஆஃப் ஸ்பேடு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிற கார்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 5 of diamonds வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டைமிங் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 20 seconds அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கார்ட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கார்டை வந்து செகண்டாக வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த கார்டை வந்து இப்போ வந்து எடுக்கணும். ஸ்பெக்டேட்டர்கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டு அந்த கார்டை வந்து நடுவில் வந்து செலக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து அதை கிளிக் பண்ணோடனே அந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செகண்டாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த 5 of diamonds எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பெக்டேட்டர்கிட்ட சொல்லி அந்த ஓடிட்டுருக்க அந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களும் ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லுவாங்க. இங்கே அவங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து குயின் ஆஃப் ஸ்பேடு. இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணதும் நீங்கள் ஸ்டாப் பண்ணதும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண கார்டை நீங்கள் திருப்பி காட்டுங்க. ரெண்டுமே வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்காது தான். ஆனால் கரெக்டாக வந்து அவங்க கிளிக் பண்ணதுலேருந்து 20th second வந்து அந்த கார்டு வந்து 5 of diamonds மாறிடும். அந்த நேரத்தில் அவங்க கையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கே வந்து கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இதுதான் அந்த மேஜிக். செகண்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிறதுக்கு நான் வந்து 12 cards வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கார்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நல்லா வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போது ஸ்பெக்டேட்டர் இல்லாத காரணத்தினால நான் வந்து அவங்களுக்காக இதுலேருந்து ஒரு கார்டை வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து அவங்களுக்காக செலக்ட் பண்ண கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டு தான். இது என்ன கார்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் தான் வந்து நான் அவங்களுக்காக செலக்ட் பண்ண கார்டு. இப்போ ஸ்பெக்டேட்டர் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த கார்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் என் ஃபோன் மேலே இந்த மாதிரி வேவ் பண்ண சொல்லுவேன். அவங்களும் வந்து இந்த மாதிரி வேவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை வேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட என் ஃபோனை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபோன் ஸ்க்ரீன் மேலே ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணாங்கன்னா என்ன நடக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் செலக்ட் பண்ண கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் அப்பியர் ஆகிருக்கு. இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் ஜாக்கில் வந்து 4 cards, கிங்கில் 4 cards, அதுக்கப்புறம் குயினில் வந்து 4 cards. ஸோ டோட்டலாக 12 cards வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போது நான் வந்து முன்னாடி சொன்ன அதே ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்க்ராட்ச் கார்டுன்ற அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன் தான் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனை வந்து இந்த மாதிரி 3 parts பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா டாப் பார்ட் தான் வந்து ஜாக்கு, சென்டர் பார்ட் வந்து குயினு, லாஸ்ட் பார்ட் வந்து கிங்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஞாபகம். இப்போ ரெண்டாவதாக வந்து நீங்கள் ஞாபகம் போகிறது என்னென்னா உங்கள் ஃபோனை வந்து இந்த மாதிரி 4 parts வந்து பிரிச்சுக்கோங்க. இதில் இந்த பார்ட் வந்து ஸ்பேடு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட், இது வந்து டைமண்டு, இது வந்து கிளப்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 parts நீங்கள் ஞாபகம். ஃபஸ்ட்டு வந்து ஜாக், குயின், கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்பேடு, கிளப்பு, இது வந்து ஹார்ட், டைமண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்ட்ஸை வந்து நல்லா வந்து ஷஃபிள் பண்ணிக்கோங்க. இது ஆர்டர்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் ஸ்பெக்டேட்டர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு கார்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் வந்து ஒரு கார்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஸில் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்க கார்டு வந்து ஜாக் ஆஃப் கிளப்ஸு. ஸோ ஜாக் அப்படின்னா ஸ்க்ரீனோட டாப் போர்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் கிளப்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட பாட்டம் ரைட் கார்னரில் வந்து இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து டாப்லேருந்து பாட்டம் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நீங்கள் வந்து வரையணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஸ்பெக்டேட்டர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே நீங்கள் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து அந்த ஸ்க்ரீனில் விசிபிளாக தெரியும். இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பேக் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஜாக் ஆஃப் டைமண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி செட்டப்புக்கு வந்து உள்ளே வந்து போயிட்டேன். இப்போ ஜாக் அப்படின்னா அகெயின் டாப் ஆஃப் த ஸ்க்ரீன் தான், டைமண்ட் வந்து பாட்டம் லெஃப்டில் இருக்குது. ஸோ ஒரு கோடு இந்த பக்கம் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஸ்பெக்டேட்டர் சொல்லி ஸ்க்ராட்ச் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அந்த ஜாக் ஆஃப் டைமண்ட் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் விசிபிளாக தெரியும். தேர்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது செய்கிறதுக்கு நான் வந்து நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே வந்து ரேண்டமான கார்ட்ஸ் தான், எந்த ஒரு கிமிக்கும் வந்து கிடையாது. இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து ஒரு கார்டை வந்து ஸ்பெக்டேட்டருக்காக ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்ட்ஸை வந்து நம்ம நல்லா வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் வந்து நல்லா வந்து ஷஃபிள் வந்து பண்ணியாச்சு. ஈவன் இந்த கார்ட்ஸ்க்கு வந்து சில கட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லபடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதாக்க டாப் கார்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜாக் ஆஃப் கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது நான் ஸ்பெக்டேட்டர்கிட்ட என்னுடைய ஃபோனை வந்து கொடுத்துட்டு இதில் இருக்க கார்ட்ஸை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல போகிறேன். இதை நீங்கள் வந்து லைனாக எல்லா கார்ட்ஸையும் பார்த்தாலும் சரி, இல்லை ரேண்டமாக பார்த்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கார்ட்ஸ்னால் இதிலேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரால் வந்து பண்ணிடுங்க. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகும். அது எந்த கார்டுன்னு சொல்லி உங்களுக்கும் வந்து தெரியாது, எனக்கும் வந்து தெரியாது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்னுடைய மேஜிக்கல் வேவ் வந்து இந்த ஃபோன் மேலே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக்கல் வேவ் போட்டாச்சு. இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பெக்டேட்டருக்காக ப்ரெடிக்ட் பண்ண கார்டு அதில் ஷோ ஆகும். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்பில் பேப்பர் ப்ரெடிக்ஷன் ஒரு ட்ரிக் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து இதில் ஏதோ ஒரு கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து ஓரமாக வச்சுருங்க, ஏன்னா செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் கிங் ஆஃப் டைமண்ட் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மேஜிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் வீக்கில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு கார்டு நான் வந்து இப்போ சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் ஆஃப் டைமண்ட் நீங்கள் எடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கார்டு ஃபோர்ஸிங் ட்ரிக்கை வச்சும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். கார்டு ஃபோர்ஸிங்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேஜிக் இருக்குது. நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிக் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கார்டு ஃபோர்ஸிங் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிங் ஆஃப் டைமண்டை டெக்கோட டாப்பில் வந்து வச்சிடுறீங்க. இப்போ இதிலிருந்து கொஞ்சோண்டு கார்டை வந்து உங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் லெஃப்ட் பிங்கி பிரேக், அதாவது சுண்டு வச்சு ஒரு பிரேக் வச்சு அதுக்கு மேலே இந்த கார்டு வந்து வைக்கிறீங்க. இப்போ அந்த பிரேக் வச்சது அவங்களுக்கு டாப்லேருந்து பார்க்கும்போது வந்து தெரியாது, உங்கள் வியூலேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். இப்போ இதில் இருக்கிற கார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க. ஸோ கட் பண்ணும்போது ரேண்டமாக தான் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஆனால் கடைசி கட் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த பிரேக்லேருந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அந்த கார்டு வந்து டாப் பொசிஷனுக்கே வந்து வந்துடும். இப்போது நீங்கள் இன்னும் இதை வந்து சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ரிஃபில் ஷஃபில் வந்து பண்ணலாம். ரிஃபில் ஷஃபில்ன்றது இதுதான். ஸோ ரைட் லெஃப்ட் மாற்றி மாற்றி போடணும். லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாப் கார்டு வந்து போடணும். அப்போ தான் வந்து அந்த கார்டு வந்து டாப்லேயே வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த ரிஃபில் ஷஃபிலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரேண்டமாக வந்து டாப் கார்டு எடுத்துகிட்டு ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து கிங் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவங்களும் வந்து நம்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோனை வந்து எடுத்து அவங்க கையில் வந்து கொடுங்க. ஏன்னா அவங்க கையில் வச்சுருந்தா தான் இந்த ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். அவங்கக்கிட்ட சொல்லி இதில் இருக்க ஒரு ஒரு கார்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த கார்டுனா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ கார்டுனா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ தான் ஓப்பன் பண்ணாலும் அந்த கார்டு வந்து கரெக்டாக வந்து வரப்போகிறது இல்லை. ஏன்னா வெர்டிக்கல் பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து வராது. ஸோ அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் அதை வாங்கி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து வைங்க. அப்போ தான் அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த கார்டை வந்து வச்சு நீங்கள் வந்து வேவ் பண்ணுறதோ இல்லை உங்கள் கையை வச்சு நீங்கள் வந்து மேஜிக்கல் வேவ் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்க கார்டு இதில் வந்து ஷோ ஆகும்.